வணக்கம். மழைக்காலங்களில் அதிரும் இடி முழக்கங்களுடனும் பளிச்சிடும் ஒளியுடனும் மின்னல் தோன்றுவது அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அந்த மின்னல் எப்படி உருவாகிறதென்று தெரியுமா? அதற்கான விடையை இந்த காணொளியில் காணலாம். பூமியில் உள்ள கடல் மற்ற நீர்நிலைகளில் உள்ள நீரானது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே சென்று மழை மேகமாக மாறுகிறதென்று நாம் படித்திருக்கிறோம். பூமியின் மேற்பரப்பில் உள்ள வெப்பத்தால் அதன் மேலேயுள்ள காற்று சூடாகிறது. வெப்ப காற்றுடன் நீராவி கலந்து சூடான ஈரக்காற்று மென்மேலும் உயரத்திற்கு செல்கிறது. பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் வளிமண்டலத்தின் வெப்பநிலை நீரின் உறைநிலை வெப்பத்திற்கு கீழ், அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும். அங்கு சென்ற ஈரக்காற்றில் உள்ள நீர்த்திவளைகள் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறி மழை மேகமாக உருவாகிறது. இவ்வாறு சூடான ஈரக்காற்று தொடர்ந்து மேலே செல்வதால் மேகத்தின் அளவும் தொடர்ந்து பெரிதாகிறது. பனிக்கட்டிகள் லேசாக இருப்பதால் அவை மேகங்களின் மேற்பகுதியில் மிதந்து கொண்டிருக்கும். மேகத்தின் கீழ்ப்பகுதியில் மிதமான வெப்பம் இருக்கும் காரணத்தால் உறையாத நிலையில் நீர்த்துளிகள் இருக்கும். மேலும் நீர்த்துளிகள் பனிக்கட்டிகளை விட கனமானவை. வளிமண்டலத்தில் ஏற்படும் சீரற்ற காற்று கொந்தளிப்பினால் அதிவேகமாக இடம்பெயரும் நீர்த்துளிகளும் பனிக்கட்டிகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன. அப்படி மோதிக்கொள்ளும் போது மின்னூட்டம் பெற்ற நிலைமின் துகள்கள், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தூண்டப்படுகின்றன. நேர் மின்னூட்டம் பெற்றவை மற்றும் எதிர் மின்னூட்டம் பெற்றவை என்று இரண்டு விதமான மின்துகள்கள் மேகத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் உருவாகின்றன. இவ்வாறு மிகப்பெரிய அளவில் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் தூண்டப்பட்டு மேகத்தில் மிக வலிமையான மின்னாற்றல், அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜி தேக்கப்படுகிறது. மேகத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் மின்னூட்டத்திற்கு எதிர்வகையான மின்னூட்டம் நிலப்பரப்பின் மேல் உருவாகும் நிலையில் மேகத்தில் தேக்கப்பட்டுள்ள மின்னாற்றலால் மேகத்திற்கும் நிலப்பரப்பிற்கும் இடையே ஒரு வலிமையான அதிஉயர் மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. இந்த மின்னழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது மேகத்திற்கும் நிலப்பரப்பிற்கும் இடையே மிக வலிமையான அதிஉயர் மின்சாரம் கடத்தப்படுகிறது. அப்படி மேகத்திலிருந்து சீரிப்பாயும் மின்னோட்டத்தால் இரண்டு விதமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதிஉயர் மின்னோட்டத்தால் வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று மிக வேகமாக மோதிக்கொள்ளும் போது ஒளியும் வெப்பமும் வெளிப்படுகின்றது. மேகத்தின் கீழ்ப்பகுதியில் குவிந்துள்ள எதிர் மின்னூட்ட துகள்கள் நேர்மின்னூட்டம் பெற்றுள்ள நிலப்பகுதிக்கு மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன. அப்போது அயனியாக்கம், அயனைசேஷன் செய்யப்பட்ட வாயுக்களின் பாதையில் முந்திக்கொண்டு முதலில் வெளிப்படும் வலிமையான முதன்மை ஒளி வெட்டு நிலத்தை அடைந்ததும் மின்னோட்டம் நிலத்திலிருந்து மேகத்தை நோக்கி திரும்பிச் செல்லும். இதனால் ஏற்படக்கூடிய அதிக அளவு பளிச்சிடும் ஒளிதான் நாம் பார்க்கக்கூடிய மின்னல் ஒளியாகும். அப்போது வெளிப்படக்கூடிய ஆற்றலானது கிட்டத்தட்ட 100 கோடி ஜூல்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முதன்மை மின்னல் வெட்டு வெளிவரும்போது அதனுடன் பல கிளைகளாக பல பல மின்னல் கீற்றுகள் சீரற்ற பலவிதமான பாதைகளில் பிரிந்து செல்வதை பார்க்க முடியும். அடுத்தது இடி. அப்படி அதிஉயர் மின்சாரம் பாயும்போது வெளிப்படும் வெப்பத்தால், அதாவது கிட்டத்தட்ட 50,000 டிகிரி ஃபாரன்ஹீட், இந்த வெப்ப அளவானது சூரியனின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுள்ள அந்த வெப்பத்தால் வளிமண்டலத்தில் உள்ள காற்று சூடாகி விரிவடைகிறது. அப்போது ஏற்படும் ஒலிதான் நாம் கேட்கக்கூடிய இடிமுழக்கமாகும். மேகத்திலிருந்து நிலத்திற்கு மின்னிறக்கம் நடைபெறுவதைப் போல எதிரெதிர் மின்னூட்டம் கொண்ட மேகங்களுக்கு இடையிலும் மின்னோட்டம் பாய்ந்து இடியுடன் கூடிய மின்னல் உண்டாகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.